ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு என்ன செய்தார். அதை குறித்து தான் நான் செய்ய போறோம், தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாடி எத்தனை நாள் இந்த பூமியில இருந்தார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தானே பரலோகம் போயிட்டாரா? 40 நாள் இந்த பூமியில இருந்தார். இந்த 40 நாள் வந்து மற்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகாம அவரோட சீஷர்கள் என்ன செஞ்சாரு? தரிசனம் ஆனார். அவரோட கூட இருந்தவங்க, அவரோட கூட மறைமுக சீஷர்கள், அவரோட 12 சீஷர்கள் செஞ்சாரு, ஆண்டவர் தரிசனம் ஆனார். இந்த நாளை நம்ம அதை குறித்து செய்ய போறோம், தியானிக்க போறோம். ஆண்டவர் யார் யாருக்கு தரிசனம் ஆனார் அதை பத்தி தியானிக்க போறோம். முதலாவது ஆண்டவர் யாருக்கு தரிசனம் ஆனார் அப்படின்னா, மரியாளுக்கு தரிசனம் ஆனார். இந்த மரியாள் யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த மற்ற சீஷர்களும் இவங்களும் ஒரு சீஷர். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சரீர இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணி 3 நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, அந்த கல்லறையில போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா என்ன இல்ல, அங்க இயேசு கிறிஸ்து சரீரம் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எதுனால அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இந்த முதல் தெரியலிருக்க மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மரியாள் அந்த மரியாள் பக்கத்துல தான் ஆண்டவர் இருந்தார். நீ வாசல் பார்த்தீங்கன்னா தெரியும், மரியாள் பக்கத்துல ஆண்டவர் இருந்தாரு. ஆனா மரியாள் நினைச்சல தெரியல, ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தெரியாம அவர் வேற யாரும் நினைச்சாங்க பேசுறாங்க. நீங்க அநேக நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம கூட இல்ல, ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை பார்க்க, நம்முடைய கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்கல சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அநேக நேரத்துல கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமையில் வளர்க்கிறார். இந்த மரியாதையின் கண்ணீரை துடைத்த அதே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர் வல்லமையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலகட்டத்துல, அதாவது சிலுவை அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அவங்க சீஷர் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சிலுவையில் அழிக்கப்படுவேன், 3 நாள் உயிரோடு கூட எழுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதை அவங்க சீஷர் யாரும் என்ன செய்யல, நம்பல. அதே போல இந்த மரியாதை என்ன செய்யல, நம்பல. 3 நாள் ஆனவுடனே கல்லறையில போய் பாக்குறாங்க, இயேசு சரீரத்தை போய் பாப்போம் சொல்லி சைத்தை பாக்குறதுக்காண்டி போறாங்க. இயேசு உயிர்த்தெழுவேன் சொல்லியிருந்தாரு, ஆனா என்ன செய்யல, அவங்க நம்பல. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேத வசனங்களை நம்பாதவங்களா தான் இருக்கிறோம். ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கண்ணீர் வருது, ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு இழப்பு வருது சொல்லி நம்ம அநேக காரியம் குறித்து நம்ம கலங்குறவங்களா தான் இருக்கிறோம். ஆனா வேத வசனங்களை நம்ம மறந்துடுறோம். இந்த மரியாதையின் கண்ணீரை துடைத்த அதே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் துணைப்பதற்கு அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய கண்ணீரை மற்ற உலக மனிதர்கிட்ட போய் சொல்லுவோம், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவு வேதனை சொல்லி நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம கஷ்டம் சொல்லி நம்ம அழுதுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவன் மட்டும் அதை எதிர்பார்க்கல. நம்மகிட்ட என்ன கஷ்டம் இருக்குதோ, என்ன வேதனை இருக்கோ, அதை யார்கிட்ட சொல்லணுமா, நம்முடைய ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா. சங்கீதம் 126:5 வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நம்ம கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம் அப்படின்னு ஆண்டவன் என்ன செய்வாராம், நமக்கு கம்பீரமா எனக்கு பலன் கொடுப்பாராம். நம்ம ஆண்டவருடைய சந்நிதித்துல ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் நினைச்சுவாரு, ஆண்டவர் பலன் தர வல்லமையில் இருக்காரு. நம்ம சிந்தன ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் துரித்திர சேர்த்து வைக்கிறே சொல்றாரு. ஒருவேளை நம்ம உலக மனிதர்கிட்ட போய் கண்ணீர் வடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவாங்க, நம்ம கூடயே இணைஞ்சு பேசுவாங்க. ஆனா வெளியே போய் இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் நம்ம மேல குற்றம் சாட்டுறவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் அதுக்கு கம்பீரமாய் பலன் தர வல்லமையில் தேவனா இருக்கிறாரு.
இயேசு கிறிஸ்து பண்ண இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, பயத்தை நீக்கி சமாதானம் தந்தார். யாருடைய பயத்தை ஆண்டவர் நீக்கினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ சீஷர்களின் பயத்தை ஆண்டவர் நீக்கினாரு. இயேசு கிறிஸ்து சீஷர் எதற்காக பயந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து புயத்திலிருந்து அன்னைக்கு சீஷர்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தாங்க. எதுக்காக அவங்க பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தாங்க, எதுக்காக அவங்க பயந்தாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாங்க, ரோம போர்ச்சியர்கள் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க, அவரை கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்ப நம்ம ஊர்லயே யாரையாவது வந்து போலீஸ்காரங்க வந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியலையே, அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்கும், ஐயோ என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே, ஒரு வேதனை இருக்கும்ல. அதே அவங்க நண்பர்கள் எடுத்துக்கோங்க, ஐயோ நம்ம பேரையவே சொல்லிடுவானோ அப்படின்ற பயம் இருக்கும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து எந்த குற்றமுமே செய்யாதப்ப நடு ராத்திரில வந்து நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. யாரு? ரோம போர்ச்சியவர்கள் நடு ராத்திரில வந்து அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த 12 சீஷர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்மளை எப்ப பிடிப்பாங்களோ. இயேசு கிறிஸ்து நடுராத்திரில இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம, மறுநாள் என்ன பண்றாங்க, அவரை சிலுவையில அறைஞ்சறாங்க. அப்ப என்ன செய்யும், கூட கொஞ்சம் பயம் வரும், என்னைக்கு நம்மளை பிடிப்பாங்களோ. இயேசு கிறிஸ்துவே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை நினைச்சுவாங்க, ஈஸியா கொலை பண்ணிடுறாங்க சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம். இது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிரோடு எழுந்த பின்னாடி பொதுமக்கள் என்ன செய்யல, தரிசனமாகல, பொதுமக்கள்கிட்ட ஆண்டவர் பேசல, அவரோட சீஷர்கள் மட்டும்தான் பேசினாரு. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா, தேவாலயத்தில் நின்று பேசுவாரு, கடற்கரையில நின்று பேசுவாரு, மலைகள் மேல ஏறி பேசுவாரு, இப்படி அநேக இடங்களில் ஆண்டவர் பேசுவாரு. ஆனா அவர் உயிர் தெரிந்த பின்னாடி சீஷர்கள்ட்ட மட்டும்தான் பேச, மத்த யாரையும் என்ன செய்யல, ஆண்டவர் பேசல. இப்ப ஆண்டவர் 3 நாள் உயிர் தெரிந்த உடனே இயேசு சரி என்ன செஞ்சு காணாம போச்சு. இயேசு கிறிஸ்து கொலை பண்ணது யாரு அப்படின்னா, ரோமர்கள். ரோமர்கள் நமக்கு நல்லாவே தெரியும், அந்த காலத்துல மிகவும் வல்லரசாக இருந்த பேரரசு. அவங்க எதுக்கு பூமியில ஆலையில் என்ற அளவுக்கு ரொம்ப ஒரு வல்லமையா அவங்க செயல்பட்டு வந்தாங்க. இப்ப அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற ஒரு டெட் பாடி என்ன செய்யும், என்ன என்ன இல்ல காணும், அப்ப எப்படி இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப தீவிரமா அதை தேட ஆரம்பிப்பாங்க. எங்களோட இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப தீவிரம் நினைச்சாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முதல்ல யாரை விசாரிப்பாங்க, அவரோட சீசர்களை தான் விசாரிப்பாங்க. இவங்க தான் நினைச்சிருப்பாங்க எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க சொல்லி அநேக இடங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை பயங்களும் மத்தியில தான் என்ன பண்றாங்க, அந்த சீசர்கள் பயந்து போய் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க. எப்ப நம்மள கைது பண்ணுவாங்களோ, எப்ப நம்மள குழந்தைங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையில தான் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டு நினைச்சுறாரு வர்றாரு. வசன வாசிக்கலாமா, யோவான் 20:19 வசனம், யூதர்களுக்கு பயந்ததினால் என்ன பண்றாங்க, பூட்டப்பட்ட அறைக்குள்ள சீசர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள அவங்க முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரம் என்ன செய்யலாம், பயந்து போயிருக்கலாம். அநேகருக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, படிக்கிற பிள்ளைகளா இருந்தா அந்த படிப்பை குறித்து பயம் இருக்கும். நான் எப்படிதான் இந்த பரீட்சையில பாஸ் ஆக போறேன்னு தெரியல, நான் எப்படி இந்த பரீட்சையை எழுத போறேன்னு தெரியலையே. அநேக காய வந்து நீங்க உலகம் பயந்துட்டா இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு பயம் வருது. நம்முடைய பயத்தை நீக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த சீஷர்களை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். நம்ம எந்த காயினை கொடுத்தாலும் பயந்துட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவதற்கு வல்லமையில தேவனா இருக்கிறாரு. ஒரு வசனம் வாசிக்கலாம், யோவான் 14:27 வசனம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்கி இருக்கிற நம்மை பார்த்து, பயந்து போயிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. உங்களுக்கு நினைச்சேன் மெய்யான சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகத்துல நீங்க சமாதானத்தை தேடி போனீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு நிலைக்கும், அது கடைசி வரைக்கும் உங்களோட கூட வராது. ஆனா நான் செய்வேன், என்றென்றையும் நினைச்சிருக்கிற மெய்யான சமாதானத்தை என்ன செய்வேன், உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. இது சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம செய்யணும், விசுவாசிக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவ நம்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு பயத்தை நீக்கி சமாதானம் தருவதற்கு அவர் வல்லமையில தேவனா இருக்கிறாரு. 3 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 28:20 வசனம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நம்ம இந்த பூமியில எத்தனை நாள் வாழ்றோமோ அந்த நாள் வரை ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மோடு கூட இருப்பார். நம்ம அதுக்கு என்ன செய்யணும், மேல வாசித்தோம், ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்றவங்களா இருக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம்
பண்ணுங்கள். நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை, இந்த வேத வசனங்களை ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்காரோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவர் நினைச்சவாரம் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செஞ்சிருப்பார். அந்த நன்மைகள் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம என்ன வேலை செஞ்சாலும், நம்ம நடக்கும் போது, உட்காரும் போது, தூங்கும் போது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவனா இருக்கிறார். அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 40 நாள் இருந்தார்ல, அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போறப்ப அவர் கடைசியா செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50 வாசிக்கிறோம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போறப்ப என்ன பண்ணாராம்? அங்க இருந்த எல்லாரையும் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தாராம். அந்த சீஷர்களை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமையிலவர் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். என்னாகவும் 24:1 வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது ஆசைப்படுறாரு, ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, ஆண்டவரை உண்மையாய் தேடும் பொழுது, உண்மையாய் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமையிலவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.